எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜோமம்மா சமையல். நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா பச்சைப்புளி ரசம் தாங்க வைக்க போகிறோம். பச்சைப்புளி ரசங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வாழும் பொழுது வச்சது தான் உண்மையான பச்சைப்புளி ரசம். அந்த பச்சைப்புளி ரசம் தான் வைக்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம வந்து பச்சைப்புளி ரசங்கிறது அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ரொம்ப சிரமமான கஷ்டமான சூழ்நிலை வாழும் பொழுது தான் அந்த பச்சைப்புளி ரசம் வந்து வச்சாங்க. அவங்க வீட்டில் அப்போ சமையலுக்கு தேவையான எல்லா பொருளுமே கரெக்டாக இருக்காது, இருக்கிற பொருளை வச்சு சாப்பிட பழகிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்போ வச்சது தான் அந்த பச்சைப்புளி ரசம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து விறகடுப்பு இருக்கும் அந்த காலத்துலலாம். அந்த விறகடுப்பு என்ன செய்வாங்க, இந்த சோறை வடிச்சிட்டு என்ன செய்வாங்க, அந்த கங்கு இருக்கும் இல்லையா, அந்த கங்கு அப்படியே வெளியில் இழுத்து விடுவாங்க. அடுப்புலேருந்து வெளியில் இழுத்து விட்டு இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து நம்ம வந்து இந்த சப்பாத்தி சுடுற கம்பியை வச்சுருக்கோம் இல்லையா, இது கங்கு மாதிரி நினச்சிட்டு இல்லை இந்த மாதிரி காஞ்ச மிளகா இருக்கும் இல்லையா, அதை போட்டுருவாங்க. அது மேலே அந்த கங்கு மேலே போட்டு அந்த காஞ்ச மிளகா வந்து அப்படியே அதில் வந்து நல்லா இதாகி வரும், நல்லா ஒரு சுட்டு வாசனை வரும், கருத்து நல்லா அந்த சுட்ட வாசனை நல்லா வரும் அந்த காஞ்ச மிளகாக்கு. அந்த சுட்ட மிளகாக்கு வந்து நல்லா அந்த காஞ்ச வாசனை வரும் பாருங்கள், நல்லா கருப்பாக நல்லா வெந்திருக்கு, இதாகிடுச்சு பாருங்கள். இது போல தான் வந்து மிளகாய் வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கிடுவாங்க. இந்த சுட்ட மிளகாவை தான் அந்த புளி தண்ணியில் போட்டு கரைக்கும் போது செம்ம வாசனையாக சூப்பராக இருக்கும் அந்த பச்சைப்புளி ரசம் பாருங்கள். மிளகாவை நல்லா சுட்டுட்டோம், நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா கமகமன்னு வாசனை வர வரைக்கும் இந்த காஞ்ச மிளகாவை வந்து நம்ம வந்து சுட்டு எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம வந்து பச்சைப்புளி ரசத்துக்காக தேவையான காஞ்ச மிளகாவை நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சுட்டு எடுத்துருக்குறோம் பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. இது சுடுறது கூட சில பேர் வீட்டில் அடுப்பில் கங்கு இருக்காதான், ஏன்னா அவங்க வீட்டில் அன்றைக்கி சமைச்சிருக்கவே மாட்டாங்களாம், பழைய சாதம் தான் இருக்குமா, தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்களாம். அந்த தண்ணி ஊற்றி சாதத்தை அப்படியே தண்ணி ஊற்றியே சாப்பிடுவாங்களாம். அப்படி தண்ணி ஊற்றி சாப்பிடாதவங்க இந்த பச்சைப்புளி ரசம் வச்சு அதை புளிஞ்சு சாதத்தை புளிஞ்சு போட்டு அந்த சாதத்தை புளிஞ்சு போட்டு அவங்க வீட்டில் இருக்க கருவாடு வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்களாம், அது கூட நல்ல கருவாடெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்க மாட்டாங்களாம், காரப்பொடின்னு சொல்லுவாங்க, முள்ளுக்காரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முள்ளுக்காரை வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்களாம். அதை வந்து நெருப்பில் சுட்டு அந்த பச்சைப்புளி ரசத்தை ஊற்றிக்கிட்டு அந்த சுட்ட கருவாடை வச்சு தான் சாப்பிடுவாங்களாம். இல்லைன்னா சில பேர் வீட்டில் தானியங்கள் ஏதோ பருப்போ கொள்ளு இந்த மாதிரி கடக்கும் அவங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமா, அதை வறுத்துட்டு ஒரு துவையில அரைச்சி அந்த பச்சைப்புளி ரசத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்களாம். எதுவுமே இல்லாதவங்க அந்த வெறும் பச்சைப்புளி ரசத்தை வச்சு அந்த வெறும் பச்சை மிளகாய் சுட்டது வந்து தொண்டை கமருது. வீட்டில் எதுவுமே இல்லாதவங்க வெறும் பச்சைப்புளி ரசம் வச்சு வெறும் சாதத்தை வடித்து ஊற்றி சாப்பிடுவாங்களாம். அவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துருக்குறாங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம். ஆண்டவனோட அருளை கொண்டு நம்மெல்லாம் நிம்மதியாக இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ஆண்டவன் நமக்கு நம்மளை வச்சுருக்கிறாரு. நம்ம அதுக்கு நன்றி சொல்லணும், இறைவனுக்கு ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து நன்றி சொல்லணும். வாங்க அந்த பச்சைப்புளி ரசம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வாங்க அது கூடவே நம்ம வந்து கருவாடு கொஞ்சம் சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம அந்த பச்சைப்புளி ரசம் ஊற்றி அதே ரேசன் அரிசி தான் நான் சோறாக்கி வச்சுருக்கேன். அந்த ரேசன் அரிசி சோறுக்கு தான் இந்த பச்சைப்புளி ரசம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இந்த கருவாடு சுட்ட கருவாடு. ஏன்னா அப்போ அவங்க வீட்டில் என்ன சந்தையில் போயிட்டு ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி அவங்க ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது அது ஒரு மாதம் ஃபுல்லாக லைட்டாக தான் தாளிப்பு போடுவாங்க. அப்போல்லாம் நிறையெல்லாம் நம்மள மாதிரிலாம் எண்ணெய் ஊற்றி மினுமினு தளத்தலாம் ஆக்கி சாப்பிட மாட்டாங்க, லைட்டாக தான் ஒரு தாளிப்பு, கடைசியாக லேசாக ஒரு குளிக்கரண்டியில் தாளித்து அப்படி கடுகு வெடித்தவனே அப்படி தூக்கி கொட்டிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ சிக்கனமாக தான் இருப்பாங்க. அந்த எண்ணெய் கூட அந்த வீட்டில் இல்லாத இருக்காது, அந்த கருவோட வறுத்து கூட அவங்களால சாப்பிட முடியாது. அந்த கருவாடை இந்த மாதிரி தீயில சுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க அந்த பச்சைப்புளி ரசத்துக்கு. நான் அதே போலயே வந்து நான் பச்சைப்புளி ரசத்துக்கு காஞ்ச மிளகா வறுத்து எடுத்துருக்கேன். அந்த கருவாடை வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். கருவாடை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா சுடணும், நல்லா சுட்டு வந்துகிட்டு இருக்கட்டும், நல்லா சுடுது. அதுக்கடையில் பாருங்கள் இந்த ஒரு கொள்ளு பருப்புக்கு வந்து நான் வந்து எடுத்துருக்கேன், கொள்ளை வறுத்து வச்சுருக்கேன், அதில் ஒரு 10 பல் பூண்டு வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா அது கொள்ளு கூட போட்டு வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கொட்டம்பாங்கல்ல அந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு புளி கொட்டை அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வசதி வாய்ப்பு இல்லை, அவங்க வீட்டில் தேங்காய்லாம் இருக்காதுங்க, கம்பல்சரி இதில் வச்சு தேங்காய்லாம் வச்சு அரைக்கிறதுக்கு. வீட்டில் இருக்க அந்த புளி காஞ்ச மிளகா இதை போட்டு தான் இந்த மாதிரி ஒரு கொள்ளு பருப்பை வச்சு ஒரு வெங்காயம் பூண்டு கூட நம்ம வீட்டில் இருக்கிறனால தான் நான் வச்சுருக்கேன். அவங்க ஒரு வெங்காயத்தை வச்சு தட்டி வலிப்பாங்க, அந்தளவுக்கு ஏழ்மையில் இருக்கிறவங்க சாப்பிட்றதா வந்து இந்த பச்சைப்புளி ரசம். அதுக்கேற்ற சைடிஸ் ஆனால் தேவாமிரதமாக இருக்குங்க அப்படி செஞ்சு சாப்பிடும்போது. அந்த காலத்துலலாம் வந்து அதை வந்து ஒரு ஆற்று தண்ணியிலையோ இல்லை ஒரு கிணத்து தண்ணியிலையோ இந்த மாதிரி தண்ணியில் தான் வந்து சமைப்பாங்க, அந்த பச்சைப்புளி ரசம் கரைச்சி வைப்பாங்க. அதனால அது செம்ம ருசியாக இருக்கும், அதோட வாசனையோ அதோட மனமே தனி. ஆனால் நம்ம வந்து ஒரு கேன் தண்ணியோ இல்லை ஒரு போர் வாட்டர்லையோ நம்ம வந்து இந்த பச்சைப்புளி ரசம் வைக்கும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கவே கிடையாது. அந்த தண்ணிக்கு தான் அந்த பச்சைப்புளி ரசம் அந்த வாசனையும் அந்த மனமும் இருக்கும்.
வாங்க கருவாடு ஒரு பக்கம் நல்லா சுட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம். அதே மாதிரி அந்த காலத்தில் திடீர்னு ஒரு வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டா குழம்பு இல்லைன்னா அவங்க எவ்வளோதான் ஏழ்மையாக இருந்தாலுமே அவங்க வீட்டில் இருக்கிற சாப்பாடு அவங்களுக்கு கொடுப்பாங்க. டக்குன்னு இந்த புளியை கரைச்சிட்டு அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போடுவாங்க. இப்போல்லாம் நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தால் உடனே நம்ம வந்து தஞ்சாவில் நம்ம வந்து புக் பண்ணிடுவோம், பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவோம், இல்லைனா நம்மளே பிரியாணி செஞ்சுருவோம். அப்போ தான் அவங்க நம்மளை மதிப்பாங்க, இல்லைனா மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு திடீர்னு ஒரு விருந்தாடி போயிட்டால் கூட அவங்க வீட்டில் இருக்கிற கஞ்சி இருந்தால் கூட அந்த கஞ்சிக்கும் இந்த கருவாடையும் கொடுத்து சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சு வைப்பாங்க. அவங்களும் திருப்தியாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. அப்படினால என்னன்னு தெரியாமல் நம்ம குழந்தைங்களாம் வளர்த்துட்டோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கருவாடை வந்து நல்ல மணம் வருது பாருங்கள், கம 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 கமன்னு மணக்குது. இது வந்து அரை உப்பு, உப்பு வந்து ரொம்ப இருக்காது இந்த கருவாட்டில். அந்த காலத்தில் வீட்டில் வந்து கருவாடு சுடுறது கூட நெருப்பு இருக்காது, ஏன்னா அடுப்பு பற்ற வச்சிருக்க மாட்டாங்க. முத நாள் ஆக்கின முத நாள் சோறாக்கிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி ஊற்றி வைப்பாங்கள. அந்த கஞ்சி தான் மறுநாள் மத்தியானம் வரைக்கும் சாப்பிடுவாங்க, ஏன்னா நைட் நைட்டு தான் உழவு வைப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க, நெருப்பு இருக்காது, காலைல டீ காஃபி பழக்கம்லாம் கிடையாது அவங்க, அந்த நீராகாரத்தை தான் குடிப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த கருவா வயலுக்கு வேலைக்கு போகும்போது கஞ்சி எடுத்துகிட்டு போவாங்க, கஞ்சி எடுத்துகிட்டு போகும்போது கருவாடை சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த கருவாடு சுடுறது கூட அவங்க வீட்டில் அடுப்பில் தீ இருக்காது, அதை போய் பக்கத்து வீட்டு அடுப்பில் போயிட்டு அவங்க யாராவது சமைச்சிருந்தாங்கன்னா அந்த நெருப்பில் போய் அந்த கருவாடை வந்து சுட்டு எடுத்துகிட்டு வந்து தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. உண்மையான ஒரு கிராமத்தில் வந்து எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த பச்சை புளி ரசம் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து செய்கிறோம். இதுதான் நேச்சுரல் பச்சை புளி ரசம். நம்ம ஆற்று தண்ணி கிணத்து தண்ணியில் நம்ம வைக்கல, நம்ம வந்து கேன் வாட்டரில் வைக்கிறோம் அவ்வளோதான். ஏன்னா அந்த தண்ணிக்கு தான் வந்து அந்த பச்சை புளி ரசம் வந்து அந்த டேஸ்ட்டும் அந்த மனமும் கொடுக்குமே தவிர, நம்ம தண்ணியில் கம்பல்சரி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வரவே வராது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான், அந்த டேஸ்ட் வராது. வாங்க நம்ம கருவாடியும் நல்லா சுட்டுட்டோம். போதும், கருவாடு சுட்டு ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ அடுப்பில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம பச்சை புளி ரசத்துக்கு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு மண் சட்டி வச்சாச்சு. நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சின்னதாக கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம புளி தண்ணியை நம்ம அந்த மண் சட்டியில் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துட்டோம். அதுக்கு அந்த பச்சை புளி ரசத்துக்கு தேவையான உப்பை வந்து இப்படி வந்து கையில் எடுத்துக்கணும், போட்டுடக்கூடாது, கையில் வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்துக்கு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த காஞ்ச மிளகா, இந்த காஞ்ச மிளகாய் இந்த உப்பில் வைக்கணும். இந்த காஞ்ச மிளகாய் உப்பில் வச்சு இந்த கையில் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும். இப்படி இதை நல்லா நம்ம கையில் வந்து ஸ்மாஷ் பண்ணணும், அந்த உப்பையும் அந்த காஞ்ச மிளகாவையும். அதில் அந்த பச்சை புளி ரசத்துக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுட்டோம் கரெக்டாக. இப்போ நம்ம ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து அவங்க கொத்தமல்லி கீரை இதெல்லாம் சேர்க்கவே மாட்டாங்க, ஏன்னா இருக்காதுங்க போடுறதுக்கு. வயல் வெளியில் இருக்கிறவங்க சேர்த்துப்பாங்க, பக்கத்தில் வயல் இருக்க அவங்க கொத்தமல்லி போட்டுருந்தாங்கன்னா எடுத்து சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க உண்மையிலே. நான் ஆற்று தண்ணி கிணத்து தண்ணின்னு சொன்னேன், நம்ம தண்ணிக்கே அந்த பச்சை புளி ரசம் அட்டகாசமாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். வாங்க, கிராமங்களில் எல்லார் வீட்டுங்கள்லேயும் கொஞ்சம் மரங்கள் இருக்கும், அதில் அந்த மாதிரி கருவேப்பிலைலாம் கிடைக்கும். இந்த கருவேப்பிலையும் இந்த மாதிரி பிச்சு போட்டு அந்த ரசத்தில் வந்து பிசைஞ்சு விட்டுருவாங்க. அந்த புளிப்பு, அந்த உப்பு, அந்த மிளகாய் வறுத்து போட்ட அந்த ஸ்பைசி வாசனை, இந்த கருவேப்பிலோடைய வாசனை, இந்த சாம்பார் வெங்காயத்தோட வாசனை வந்து இந்த ரசம் வந்து அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ மனமாக சூப்பராக இருக்குதுங்க. இந்த பச்சை புளி ரசம் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைலில், இந்த ஸ்டைலில் நீங்கள் பச்சை புளி ரசம் செஞ்சு பாருங்கள். இதுதான் உண்மையான பச்சை புளி ரசம், செம்மையாக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கு, செம்மையாக இருக்குங்க.
நல்லா உப்பு வரப்பு புளிப்பா அந்த ரசம் செம்மையா இருக்குங்க சூப்பரா அருமையா பச்சை புளி ரைஸா ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சைடிஸ் நம்ம வந்து கருவாடு சுட்டு எடுத்துட்டோம் இங்க கொள்ளு பருப்பு கொள்ளு துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம அதையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க ரேஷன் அரிசி தான் நான் வந்து சோறு வடிச்சு வச்சிருக்கேன் நம்ம வந்து பச்சை புளி ரசம் வச்சு காட்டுறது பெருசு இல்லை அது போலயே அவங்க எப்படி சாப்பிட்டாங்களோ அந்த மெத்தட்லயே நம்ம வந்து நம்ம ரைஸ் துவையல் ஒரு கருவாடு அவங்க வந்து ரெண்டு சைடிஸ் எல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க கருவாடுனா ஒரு கருவாடு பச்சை புளி ரசம் துவையல்னா ஒரு பச்சை புளி ரசம் எதுமேலாம் வேறு பச்சை புளி ரசம் அவ்வளோதான் வச்சு சாப்பிடுவாங்க வாங்க நம்ம அந்த துவையிலையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பச்சை புளி ரசம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்க அருமையாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ரேஷன் அரிசிலையும் நம்ம சோறு வடிச்சு வச்சுட்டோம் நம்ம கருவாடு சுட்டு வச்சுட்டோம் கொள்ளு துவையல் அரைச்சிட்டோம் வாங்க அது எப்படி நம்ம சாப்பிட்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம ரேஷன் அரிசி சோறு வடிச்சிருந்தோம் இல்லையா போட்டுட்டோம் இப்போ நம்ம வந்து பச்சை புளி ரசம் ஊற்றிக்கலாம் சோத்துல பச்சை புளி ரசம் சேர்த்தாச்சு அடுத்ததுக்கு சைடிஸ் வந்து சுட்ட கருவாடு ரெண்டு சுட்ட கருவாடு ரெண்டு வச்சிருக்கு அடுத்து பாருங்க நம்ம கொள்ளு துவையல் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் அந்த கொள்ளு துவையல் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ இந்த பச்சை புளி ரசம் சோறை சாப்பிட்டு பார்ப்போம் பிஸ்மில்லா பிரியாணிலாம் என்னங்க இதுக்கிட்ட பிச்சை வாங்கணுங்க அப்படி ஒரு டேஸ்ட் ரொம்ப 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 அருமையான ஒரு சாப்பாடுங்க இது ஏழைங்க தான் சாப்பிடணும்ல முதல்ல பணக்காரன் தான் சாப்பிடணும் இந்த சாப்பாட்டை ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க இந்த பச்சை புளி ரசம் நீங்கள் பச்சை புளி ரசம்னால மிளகு சீரெல்லாம் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க அது வந்து உங்களுக்கு ரசம் மாதிரி தான் டேஸ்ட்டில் இருக்கும் இது அப்படியே அந்த சுட்ட மிளகாவோட வாசனம் அந்த சாம்பார் வெங்காயத்தோட வாசனம் அந்த புளி உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்ட்டு செம்மையாக இருக்குங்க அந்த கொள்ளு துவையலுக்கும் அந்த கருவாடு நான் ஒன்றும் சாப்பிடல சாப்பிட்டு சொல்கிறேன் அடா 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 என்ன ஒரு காம்பினேஷன் ஒரு அருமையான காம்பினேஷனுங்க தடப்புலடான ஒரு விருந்துங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பச்சை புளி ரசம் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு என் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ